हेलो फ्रेंड्स, वेलकम टू जीजो सिस्टर्स कुकिंग। इन्नीकी नाम पाका पोरा रेसिपी करंडी आमलेट। वांगा करंडी आमलेट एपड़ी सेयरदुन्रद पाकला। इदुक्कु नान ओरु पेरिय वंगायम एडुत्तिरुक्केन, अदु पोडिसा कट पण्णनुम। अदुक्काग नान इंद चापर यूस पण्णि कट पण्णिक्किरेन। नींग चापर दान यूस पण्णनुम्र अवश्यम इल्ल, ना वंगायत्तै कोंजम पोडिसा कट पण्णि एडुत्तुक्कोंग। இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. அது கூடவே நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம தாளிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரண்டி, அந்த கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கலந்து வச்சிருக்கிற இந்த மிக்சரை அதில் ஊற்றிடுங்க. இப்போது இந்த மிக்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ ஸ்பூன் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வேகாத முட்டை எல்லாம் இப்படி கீழே அடியில் வந்து நல்லா வேகும். இந்த கரண்டி ஆம்லெட் வேகிறதுக்கு நார்மல் ஆம்லெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆம்லெட் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். அதுக்காக அப்பப்போ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வேகாத முட்டையை அடியில் இந்த மாதிரி கொண்டு வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா பொன்னிறமாக ஒரு பக்கம் வெந்த உடனே ஸ்பூனை வச்சு லைட்டாக திருப்பி விட்டாலே போதும். திருப்பி விட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு சூப்பரான கரண்டி ஆம்லெட் ரெடி.